ஸ்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த த்ரீ எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் குரூப் ஒன் அப்புறம் இன்னொரு எக்ஸாம் ஸோ இதில் உள்ள யூனிட் எயிட் கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டி கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது அதனுடைய கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இந்த பிடிஎஃப்ல வந்து தரேன் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன் ஹவர் கழித்து ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே உங்கள் ரிவிஷன் ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த இனிஷியேட்டிவ் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் அண்ட் குரூப் டூ கொஸ்டின்ஸை ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ கொஸ்டின்ஸ் யூனிட் எய்த்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிவிஷன் ப்ராக்டிஸை நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நைன்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன் இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக பிகாஸ் அந்த இயரில் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்கன்றப்ப அந்த இயரில் நடந்த வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் மாதிரி அந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாகவே இப்போ குரூப் டூனா குரூப் டூ ரிலேட்டடாக நடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எடுக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நீங்கள் படித்த ரிவிஷன் பண்ணி பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஈச் டாபிக் வைஸ் வந்து ரிவிஷன் வேணும்னா நம்மளோட ரிவிஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால இந்த ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிகாஸ் லாஸ்ட்டு குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்டே அக்சஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லா சைட்லருந்து ஃபீட்பேக்ஸ் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பண்ணி பாருங்கள் இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி எடுத்து பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் நம்ம ஓரளவுக்கு படிச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எந்த ரஷப்பும் இல்லை நான் ஆன்சர்க்கே வந்து ஒன் ஹவர் கழித்து வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஆன்சர் கே செக் பண்ணலாம் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் அட்டன் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி ஆன்சர் கேஸ் கொடுப்போம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்மளோட ரிவிஷன் இப்படி தான் இருக்கும் டாபிக் ஒன்லேருந்து நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் தான் ஃபர்ஸ்ட் யூனிட் எயிட் அப்புறம் யூனிட் நயன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதுக்கப்புறம் பாலிட்டி அண்டு அப்புறம் ஐஎன்எம் அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் போத் லேங்குவேஜஸ்லையுமே இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ எல்லா டாபிக்லேருந்தும் இதில் நைன்டி பர்சன்டேஜ் கண்டென்ட் வந்து புக்ஸ்லேருந்து தான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து அவுட் சைட் சோர்ஸஸ்லேருந்து ஸோ நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணோன்னா இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு கோர்ஸஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஓகே கண்டிப்பாக இந்த ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் கோர்ஸ் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ